விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய பிக்பாஸ் சீசன் 7 ஒரு கண்டஸ்டன்ட் தான் நிக்சன். இந்த சீசனில் கலந்துக்கிட்ட பெண்கள் கிட்ட இவர் அத்துமீறி நடக்கிறதா நிறைய வீடியோக்கள் வந்து வெளியாகிட்டே இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வினிஷா தேவியை பற்றி ரொம்ப வல்கராக பேசியிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஷுவோட மிரர் முத்தம் வரைக்கும் போயிருந்தார். இப்போ அவங்க ரெண்டு பேருமே எலிமினேட் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய ஆட்டத்தை அடுத்ததாக அனன்யா கிட்ட காட்டிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸ்மால் பாஸ் ரூமில் அனன்யா சமைக்கும்போது அவங்க கண்ணத்தில் முத்தம் கொடுக்குறதும் அவங்க காதை கடிக்கிறதுமா நிக்சன் அத்துமீறி நடந்துகிட்ருக்கக்கூடிய வீடியோ தான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. வினுஷா தேவியோட அங்க அடையாளங்களை இவர் ரொம்ப வல்கராக பேசியிருந்தார். கையை அவர் அந்த மாதிரி தான் வச்சு பேசினார் அப்படின்னு சொல்லி வினுஷாவும் ரொம்ப கோவப்பட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஷுவோட மிரர் முத்தம் வரைக்கும் போய் ஐஷுவோட பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எலிமினேட் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. இப்போ தன்னுடைய ஆட்டத்தை அனன்யா கிட்ட காமிச்சிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. இந்த சீசனோட மற்ற ஹவுஸ்மேட்ஸாக இருக்கக்கூடிய ரவீனா, மணி, அர்ச்சனா இவங்க மூணு பேரும் லிவிங் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட நிக்சன் இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு ரவீனா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது என்கிட்ட இல்லை, ஆனால் அது கண்டிப்பாக பூர்ணிமா அல்லது அனன்யா கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்கள்கிட்ட நெருக்கமாக நடந்துக்கக்கூடிய நிக்சன் பிரதீபுக்கு எப்படி ரெட் கார்டு கொடுத்தாரு அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.